காட்டேரி படத்தினை வாழ்த்த வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, பாசமிகு பத்திரிகை நண்பர்களே, இணையதள வலைதள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சோக வணக்கங்கள். என்னடா அவர் வந்து வணக்கம்னு ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னார், நம்ம சோக வணக்கம்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்க. இந்த படத்தில் நான் நடித்தது வந்து ஏமாந்து போய் நடித்தேன், அதாவது அதான் உண்மை. இதை சொல்லக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கினாங்க, ஆனால் சொல்லக்கூடாதுன்னு 6 மாதம் இருந்தேன். எதுக்குடா ரவிமுறை இந்த மாதிரிலாம் காசும் போட்டு இவ்வளோ நிற்கிறாரு, எதுக்கு இப்படிலாம் மாற்றோம், ஒன்றும் புரியலன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். அது பொய்யா நிறைய பதில் சொன்னோம்னா எந்த பொய்யை மெயின்டைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நடந்த உண்மையை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண கேரக்டர் அண்ணன் மைம் கோவி சார், இந்த படத்தில் பண்ணியிருக்க கேரக்டர் தான் நான் அக்ரிமெண்ட் போட்டு அது காஸ்டியூம்ஸ்லாம் செட் பண்ணி காஸ்டியூம்லாம் செக் பண்ணி எல்லாம் ஓகே ஆகி அது ஒரு 5 டேஸ் ஷூட்டிங் டேஸு, ஸ்ரீலங்காவில் ஷூட்டிங்கு சைன் பண்ணி எல்லாம் அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டேன். திடீர்னு ஷூட்டிங் போகிற இந்த ஸ்டேக் வந்ததுனால 1 மாதம் தள்ளி போணுச்சு. திடீர்னு டைரக்டர் ஜாகுலா கிங் மிஸ்டர் டிகே சார் வந்து, சார் உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னாரு. சரி நான் போனேன், நம்ம நுங்கம்பாக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணோம். சார் உங்கள் கேரக்டர் நான் வேறு மாதிரி ஃபீல் பண்ணேன் சார், நீங்கள் அது பண்ண வேணாம் சார், அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சார், நீங்கள் இது பண்ணணும் சார், சார் பேசப்படுங்க சார் அப்படின்னு. எனக்கு 5 நாள் கேரக்டர் பேசப்படாதா? அந்த அந்த கேரக்டர் சொன்னாமல் அப்படி தானே சொன்னார், இந்த கேரக்டர் நீங்கள் பண்ண பெரிய லெவலில் பேசப்படுனார். இப்போ என்னடானா இந்த கேரக்டர் நீங்கள் பண்ண அதுக்கு 1000 பேர் இருக்காங்க சார்னாரு. நம்ம ரொம்ப அனுபவி சார் போட்டிருக்கு, ஏன்னா நான் வந்து அந்த ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது யானை வாய்க்கு சோழ பொறி போடுறீங்க தலைவா, இதெல்லாம் எனக்கு பத்தாது. ஓகே, ஞானவேல் சார் மேலே உள்ள அன்புலையும் யாமிருக்க பயமேனு நீங்கள் பண்ண அந்த நம்பிக்கையிலையும் நான் ஒத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு பத்தாதுன்னு ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்லிட்டு வந்தேன். அதை பிடிச்சிட்டாரு சார், நீங்கள் லாஸ்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு போனீங்கல்ல சார், அதை நான் உறுத்திட்டே இருந்துச்சு சார், அதை உங்கள் கேரக்டர் மாற்றிட்டேன். சரி நீ என்ன கேரக்டர் அப்படின்னா, சார் ரொம்ப டிஃப்ரெண்ட் களி குருண்டுன்னு ஒரு கேரக்டர் சார், படம் ஃபுல்லாக இருக்கீங்க களி குருண்டையா? நம்ம ஊரில் களி குருண்டைன்னா நல்லா தலை தலைன்னு நாட்டுக்கட்டமாக இருக்கிற பொம்பளை தானே சொல்லுவோம், நம்மளை சொல்கிறாரு அப்படின்ட்டு. சார் களி குருண்டை தான் கேரக்டர்? ஆமாம் சார், சார் இந்த கேரக்டர் இந்த படம் கதையை ஆரம்பிக்கும் போது களி குருண்டை கையில் தான் சார் நான் ஆரம்பித்தேன், ஆனால் ஒரு ஹீரோ வேணுங்கிறதுனால ஹீரோயின் தான் ஆரம்பித்தேன் சார், நீங்கள் நடுவில் தான் சார் வருவீங்க. என்னடா இவ்வளோ தூரம் நமக்கு வாழ்க்கையில் கடவுள் இப்படி ஒரு வாய்ப்பு தராரு, நம்மளை முரட்டு இல்லைனா மாயண்டி குடும்பத்தார் வெயில் படத்தான் ரசிச்சிருக்காங்க, நம்மளை என்னடா களி உருண்டை ஆக்கிறாருன்னு சொல்லிட்டு இதோட. ஆனால் அவருடைய அன்பு தான் தெரிஞ்சுது சார், பியூரான ஒரு அன்பு வச்சு அவங்களை தெரிய கூப்பிட்டுருக்காரு. சார் கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார், டெஃபினட்டாக சார். சார் சேலரி தான் ப்ராப்ளமாக இருக்குது. என்ன ப்ராப்ளமாக இருக்குது? நானும் சார் சொன்னேன், ஐயோ ரவிமிரியா சார் 100% ஓகே, அந்த சம்பளம் ஓகே பண்ணது உங்கள் பொறுப்புன்ட்டாரு சார். மறுபடியும் ஞானவல் சார் வராரு ஃப்ரேமில் அப்படின்ட்டு, சார் 5 நாள் கேரட் வேணான்னு சொல்லிட்டு 30 நாள் கேரட் கொடுத்தீங்களே சார், என்ன சம்பந்தம் ஓகே சார் நான் பண்ணுறேன் சார், சார்ட்ட சொல்லியிருக்கேன் சார், சார் இவ்வளோ சீக்கிரம் முடியும் நான் நினைக்கவே இல்லை சார், தேங்க்யூ சார் அப்படின்னு போயாச்சு. சரியெல்லாம் என்னன்னு தெரியாதுல்ல நமக்கு, அரசியல் சதி மாதிரி சினிமாவிலேருந்து போனவங்க ஏன் அரசியல் ஜெயிக்கிறாங்கன்னா சதி இங்கேருந்து தீட்டப்படுதுங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும். கட் பண்ணால் நானும் போனேன் சார், இது டிஃப்ரெண்ட்டான ஒரு காஸ்டியூம் சார் உங்களுக்கு வந்து, என்னென்ன பார்த்தா ஒரு பரம்டாஸு இதை காட்டுறாரு, போடுங்க சார் போட்டு நின்னா சார் 1/2 ரூபா சார் நீங்கள் அப்படின்னா 1/2 ரூபாவா விட்டாச்சு. அப்புறம் இந்த விக்கச்சு வச்சாங்க, அப்படி வச்சாங்க சார், அப்படியே சார் இந்த மல்லின் மண்டபில் சார் அவங்க விற்க மாதிரி இருக்கு சார். சரி சார் டிஷர்ட்டு அதை வச்சுக்கலாம், அதை போட்டதை போட்டேன் சார். இன் பண்ண வேணாம் சார், உங்கள் ஹைட்டு தெரியாது சார், உள்ள டக்கின் பண்ணிங்க, டக்கின் பண்ணால் பெட்டக்ஸு தோட எல்லாம் புடச்சி நிற்கிது, உடச்சி நிற்கிது, எனக்கு ஷாக்கு. ஒரு நிமிஷம் சார், ஒரு சின்ன எடுத்துட்டு ஞானவேல் சார் உடனே சென்ட் பண்ணுறாரு, உடனே அங்கே வா சூப்பர் அவர் மெசேஜ் ஞானவேல் சார், சார் பிடிச்ச ரொம்ப எக்ஸ்ட்ரா நேரம் ஃபீல் பண்ணுறாரு சார், இது ஓகே பண்ணிக்கலாமா சார், மறுபடியும் ஞானவேல் சார் ஃப்ரேமில் வர்றாரு. நான் அப்படியே என்னடா தொடையை தட்டி நோலி மண் நடிச்சாலச்சாம்மா, நம்மளை தொடக்கியே ஃப்ரேம் வைக்கிறாங்களே ஒன்றுமே புரியலன்னு செம்ம டென்ஷனில் இருந்தேன். இருந்தாலும் இந்த 30 நாள் கேரக்டரு வாழ்க்கையில் வந்து நிறைய நம்ம அருவாவை எடுத்து சுற்றியாச்சு, ரத்தம் பார்த்தாச்சு, வில்லனாக நடித்தாச்சு, ஆர்பரிக சவுண்ட்லாம் கொடுத்தாச்சு, அப்புறம் அப்படியே நம்மளுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றின
வசந்த பாலன் சாருக்கு அப்புறம் எழில் சார் என்னை வில்லன் சேரில் உட்காந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சு பார்த்தார். டிகே சார் தான் காமெடி சேர்லேயே உட்காந்து காமெடி பண்ணுங்க சார், ஏன் வில்லன் சேரில் உட்காந்து காமெடி பண்ணுறீங்க அப்படின்னாரு. சரி இவ்வளோ அன்பா அப்படின்னு நானும் போய் நடிச்சிட்டு இருக்கேன், அவர் சொன்னதெல்லாம் நடிக்கிறேன் சார், லேடி மாதிரி நடத்துவாங்க சார், அதை மீன் பண்ணுங்க சார், நீங்கள் உட்காரப்பில் கால் மேலே கால் போடுங்க சார், என்னமோ சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி நடிச்சிட்டு இருக்கோம், ஒரு வாரம் கழிச்சு லைட்டாக ஒரு மேட்டு கசிஞ்சு, என்ன சார்னா இந்த படத்தில் மூணு ஹீரோயினி, ரெண்டு ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணுறதே போதும் போதுன்னு ஆயிடுச்சு, இந்த கேட்டு தான் நான் அவங்க சொல்கிறாங்க, இந்த கேட்டு தான் இவங்க சொல்கிறாங்க, இவங்களை சமாளிக்கிறதே பெரும் கஷ்டமாக இருக்குது. இதில் மூணாவது ஹீரோயினை தேடி போய் எல்லாத்துலேயும் கதை சொல்லி, இல்லை சார் அந்த கேட்டு என்ன பண்ணுறாங்க அந்த கேட்டு நான் 30 ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த படத்தை எப்படி தான் மூணாவது ஹீரோயின் கிடைக்க மாட்டாங்களே அப்படிங்கும்போது மூணாவது ஹீரோனை ரவிமுறை ஆக்கிடலாம் அப்படியே ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிங்கன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுதான், ஆஹா ஹீரோயின் கிடைக்காத பஞ்சத்தில் நம்மளை ஹீரோயின் ஆகிட்டாங்களே அப்படின்னு ஒரு நாள் ரொம்ப வேதனைப்பட்டேன் சீரியஸாகவே. சே நம்ம எவ்வளோ ஹீரோவும்னு ஆசைப்பட்டு வந்தாலும் நம்மளை ஹீரோயின் ஆகிட்டாங்களே. இன்னொன்று எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்ன, எல்லா படத்துலையும் வில்லன் நடிக்கும் போது அது ஒரு மீசை ஒட்டு மீசை வச்சு விட்ருவாங்க, கிருதா பெருசாக்கி விட்ருவாங்க, கம்பீரமாக பேசணும் சார்ம்பாங்க, நம்மளுடைய இயல்பே மிஸ் ஆகிடும். அப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது ஹீரோயின் நம்மளை பார்த்தாலே ஆய் சார் வந்து ஒதுங்கிடுவாங்க, எந்த சாப்பாட்டு எதிர பக்கத்தில் போகிறாங்க சார் நான் கேரன் போகிறேன் சார்னு போயிடுவாங்க, என்னடா ஹீரோயின் ஒட்டவே மாட்டேங்குது நம்மளோட அப்படி இதாக படத்தில் காமெடி வந்தால் பண்ணிடுவோம். அந்த காமெடியில் தான் நிறைய விட்டுறாங்க ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோவை விட காமெடியன்ஸ் பக்கம் தான் அதிகமாக ஹீரோயின்ஸ் போகிறாங்க. லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு சர்வே எடுத்து பார்த்துருப்பீங்க, நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அது காமெடின்னு சொல்லியிருப்பார் ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க. சரி நமக்கு முத முத ஃபுல் காமெடி சான்ஸ் வருது, நம்ம ஹீரோயினை ஒட்டிடலாம் அப்படின்னு உள்ளே போனால் அங்கே ரெண்டு பேரும் இதே வேலை தான், யாருக்கு நம்ம கதாநாயகன் திருவாளர் அப்படி நண்பர் வைபவ் சாருக்கும், வந்து கொண்டிருக்கிற நண்பர் திரு கருணாகரன் சாருக்கும், இதை விட்டால் வேறு வேலையே இல்லை. ரவிமரியை ஃப்ரேமில் வந்துடக்கூடாது பார்த்துங்க, அவர் இந்த படத்தில் காமெடி நடிக்கிறார் என்ன தான் நடக்கலாம் அப்படின்னா எந்த ஃப்ரேமில் போய் பேசினாலும் ஜி அப்புறம் டேட் உங்களை கூட்டமாக தெரிஞ்சுதே அப்படியா அப்படி போயிடும். சரி மறுபடியும் போய் பேசலான்னு போவேன், ஜி ஏதோ உங்கள் அசன் உங்களை தேடிட்டு இருந்தான், என்ன தேடிட்டு இருந்தான் அப்படியே ஒவ்வொரு காலகட்டத்தையும் நவந்துட்டே இருக்கு, கடைசி வரைக்கும் பேசவே விடல. சரி ஸ்ரீலங்காவில் போய் பேசலாம் அப்படின்னம்னா போகிற காரில் முதல் சீட்டில் ரெண்டு சீட்டில் அவங்க, பின்னாடி ரெண்டு சீட்டில் இவங்க, கடைசி சீட் தான் எனக்கு. அது ரெண்டாவது நாள் சொல்கிறாங்க, தலைவா நம்ம ஃபஸ்ட் டே என்ன ஆர்டரில் வந்தோமோ அதே பேரே போயிடுவோம், குழப்பம் வேணாம். என்னடா அது, இப்போ தான் தெரிஞ்சுது ஹீரோவும் காமெடியும் எப்படி சேர்ந்து பிக்கப் பண்ணுறாங்கிற விஷயத்த. ஸோ அதுவும் அவுட்டு, அதாவது நான் ஃபுல் காமெடி நடிக்கிற சந்தோஷப்பட்டேன் ஹீரோயின் ஆகிட்டாங்கிற விஷயமும் அவுட்டு. சரி ஹீரோயின் பக்கத்தில் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கலாம் கடலை போடலாம்னு நினச்சேன், அதுவும் அவுட்டு. இந்த சோகத்தோடு தான் இந்த படத்தில் முடித்தேன், நடித்து முடித்தேன். ஆனால் எப்பவுமே சோகத்தில் ஒரு நல்ல விஷயம் பிறகுன்னு சொல்லுவாங்க, அந்த மாபெரும் விஷயம் என்னென்னா இந்த படத்தில் என்னை எல்லோரும் போராடங்கள்லாம் வந்து நான் வில்லன் மாதிரியே பார்ப்பேன், சார் நீங்கள் காமெடி பண்ணுங்க சார் உங்களுக்கு காமெடி தான் செட் ஆகுது அப்படிமா. இதே என்னுடைய டைரக்டர் வசந்த பாலன்ட்ட அவர் முத என்னை வந்து நீங்கள் காமெடி பண்ணக்கூடாது, உங்களுக்கு காமெடி சென்ஸ் இருக்குது ஆனால் பேஸ் சீரியஸாக இருக்குன்னு சொல்லி என்னை வில்லன் ஆகினார். அதை அப்படியே பிரேக் பண்ணது எழுதி சார் தலைவர் உங்களுக்கு செம காமெடி செஞ்சுருக்கீங்க காமெடி பண்ணலாமே உங்களுக்கு யார் வில்லன் ஆகிறது ஐயோ. சரி நான் அவர் சொன்ன பதிலில் போனேன், இது ரெண்டு இல்லாமல் மூணாவது சார் நீங்கள் பியூர் காமெடின்னு சார், நீங்கள் காமெடி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஞானவேல் சாரும் டிகே சாரும் சொன்னாங்க, இந்த மாபெரும் வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சினிமாவில் வந்து ஒரு வில்லனாக நடிச்சுட்டு வில்லன் வித் காமெடியாக நடிச்சுட்டு அப்புறம் பியூர் காமெடியான ஆகிற வாய்ப்பு ரொம்ப ரேர் தான் சினிமாவில். ஏன்னா நம்ம சினிமா வந்து ஒரு மலையாள சினிமாவை போல் யாரையும் எப்படி மாற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தகுதிக்கு இல்லாத ஒரு நம்ம சினிமா. ஒருத்தர் இப்படி நடித்தாருன்னா கடைசி வரைக்கும் அந்த முத்திரை கொடுத்தப்பட்ட ஒரு வில்லனாக நடிப்பார், ஒருத்தர் காமெடினா கடைசி வரைக்கும் காமெடின்னா. வயசான காலத்தில் கமல் சார் மாதிரி சில ஆட்கள்லாம் வந்து அவரு சோரில் நாகேஷ் சாரை வந்து வில்லனாக போடுவாங்க ஒரு கேப் விழுந்ததுக்கப்புறம். ஆனால் தொடர்ந்து நடிக்கும் போது இவ்வளோ கான்ட்ராவர்சி இவ்வளோ கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறது கிட்ட கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு இந்த சோகத்தில். நான் வந்து இதே பேரலாக ஒரு 7-8 படம் நடிச்சிட்டு இருக்கேன், ரெண்டு படத்தில் ஹெவி சீரியஸ் வில்லன், ரெண்டு படத்தில் காமெடி வித் வில்லன், இந்த படத்தில் பியூர் காமெடியன், ஒரு படத்தில் வந்து ஒரு சின்சியரான சென்டிமெண்ட் அப்பா ஹீரோயினுக்கு, எல்லாமே பெரிய பெரிய படங்கள். இவ்வளோ ஜானரில் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு, அதில் பர்டிகுலராக காமெடி வந்து எல்லார் மனசையும் கொள்ளை கொள்கிற விஷயம். என்னுடைய மனைவி என்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் வந்து நீங்கள் சீரியஸ்லாம் பண்ண நீங்கள் காமெடி பண்ணுங்கள், அது போராட்டத்தெல்லாம் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா காமெடி பண்ணுறாரு நல்லா காமெடி பண்ணுற அதே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எனக்கு பிடிச்சது என்ன காமெடி அப்படின்னு மட்டும் கிடையாது, எனக்கு வந்து எல்லா வருஷத்திலும் பண்ணணும்னு ஆசை. இந்த படத்தில் டைரக்டர் கொடுத்த பொறுப்பை சிறப்பாக செஞ்சுருக்கேன், அதுக்கு ஒரே காரணம் நான் எப்பயுமே ஏதாவது இது இப்படி மாற்றிடலாமா அப்படி மாற்றிடலாமா திங்க் பண்ணிட்டே இருப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில், அது டைரக்டர் மூலம் ஏதாவது சொல்லிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் டிகே சார் சொல்கிறதை கேட்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக முடிவிட போனேன், ஒரு இடத்துல கூட என்னுடைய கிரியேட்டிவ் நான் ஒரு இடத்துல காட்டிக்கலை, அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கிளிப்பில் மாதிரி செஞ்சேன்.
நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது தெரியும். இந்த ட்ரெய்லர் கூட நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் டைரக்டர். அது என்ன காரணம்னா, என்னை காட்டிட்டா இவர் தான் வில்லனோ அப்படின்னு தெரிஞ்சிடும் ஆடியன்ஸுக்கு. ஆனால் இந்த படத்தில் நான் வில்லன் கிடையாது. இந்த படத்தில் வந்து பியூர் காமெடி தான் பண்ணியிருக்கேன். என்னுடைய நண்பர் கருணாகரன், தம்பி குட்டி கோபி எல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் பொன்னமலை சார் சொன்னார், அவர் சொன்ன ஒரு உண்மையை சொல்லிடணும், அவர் சொல்ல மாட்டார். அவருக்கு படம் ஃபுல்லாக இவ்வளோ பெரிய உத்தராச கோட்டையை வந்து ஒரு கிலோ கணக்கில் போட்டு விட்டோம். லாஸ்ட் நான் சொல்லிடணும், அப்பாடா இதை கட்டினதுக்கப்புறம் தான் ஃப்ரீயாக இருக்கலான்னு தோணுது அப்படின்னு கலட்டி வச்சுட்டு பிக் பாஸ் போகிற விஷயத்தை எங்களுக்கு யாருமே சொல்லலை. நாலாம் நாள் பார்க்குறேன் உள்ளே இருக்கார் டிவியில். ஆஹா, லாஸ்ட் நாள் சொன்னார் இந்த உத்தராச கோட்டையை கழட்டி வச்சு தான் ஃப்ரீயாக இருக்கலான்னு சொல்லிட்டு. சரி, ஃப்ரீயாக இருக்கா உள்ளே போயிட்டார் போட்டிருக்கேன். பிக் பாஸ்னு போனேன், அங்கே போனோடனே சித்தப்பான்டா எல்லாருமே சித்தப்பான்னு சொன்ன டென்ஷன். என்ன இவ்வளோ செய்வோம் தலைவர், நீங்கள் ஒருத்தர் நான் நினச்சது ஒன்று, போனவனே சித்தப்பாட்டாங்க எல்லாருமே. நான் எனக்கு போர் அடிச்சு ரெண்டாவது நான் கிளம்புறேன்ட்டேன், வேறு வழி இல்லாமல் அஞ்சாவது தான் எனக்கு விட்டாங்க அப்படின்னாரு. இல்லை இதெல்லாம் உண்மை, நான் வந்து இதில் பொய் எதுவுமே கிடையாது, ஒரு பர்சன்ட் கூட கிடையாது. இதை நீங்கள் ப்ரூஃப் எந்த கோர்ட்டுக்கு போய் ப்ரூஃப் பண்ணலாம், இதெல்லாம் நடந்தது உண்மை. ஆனால் இவங்க வந்து அப்படிலாம் இல்லை, அவர் காமெடிக்காக பேசணும்னு சொல்லுவாங்க, அது என்னுடைய பொறுப்பு கிடையாது. இதில் நான் மூணாவது ஹீரோயினே ஆக்கப்பட்டேன், அதுதான் உண்மை. இதை தொடர்ந்து மறுபடியும் ஹீரோ நடிப்பீங்களா அப்படின்னா அது வர வாய்ப்பை பொறுத்திருக்கு, சரியா? அப்புறம் காட்டேரி, காட்டேரி படத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேய் படம் வந்துருச்சு, கிளீஷே அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அந்த எண்ணத்தில் தான், கிளீஷே படத்தில் நடிக்கிறோம், என்ன முக்கு முக்குனாலும் இது பேய் படம் தானே சொல்லிடுவாங்க அப்படின்னு போய் தான் நடித்தேன். ஆனால் அந்த டைரக்டரோட ஸ்க்ரீன் பிளே ஊற்றி இருக்குல்ல, அது ட்ரெமெண்டஸ். எல்லோரும் பாக்கியராஜ் சார் ஸ்க்ரீன் பிளே எப்படி பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லி எல்லாம் பாராட்டுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சமூக கதையை சொல்லி அதை அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஸ்ட்ரென்த்தனாக பண்ணுவார் கிரிப்பா. ஆனால் ஒரு பேய் படத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது சந்திரமுகி படம் தான் நான் பார்த்து வந்த படத்தில் பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளேன்னு நான் என்னுடைய அறிவுக்கு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 30-40 படம் பார்த்துருக்கேன். இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், ரைம் ரேஷன் வந்து உண்மைன்னு படம் ரிலீஸுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். இப்போ சொன்னோம்னா எல்லாம் ரெகுலராக பேசுகிறதா டீசர் வெயிட்லாம் அப்படிமீங்க, அது கிடையாது. இந்த படம் நீங்கள் பாருங்கள், எந்த சீனையாவது யூவிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்து படம் பார்க்குறேன். இதுக்கப்புறம் இதானே அப்படின்னு சொல்லுங்கள், அது வந்துருச்சுன்னா உங்களுக்கு 100,000 நான் தரேன். 100,000 செக் எழுதி வச்சுருப்பேன் தெரியவா, பிளாங்க் செக்கு. அதில் நீங்கள் சொல்லி வின் பண்ணிங்க, உங்கள் பேர் எழுதி கொடுத்துருவேன். இது உண்மை. எந்த சீனையும் நீங்கள் இந்த படத்தில் வந்து கெஸ் பண்ணவே முடியாது சார், அன்பிரிடிக்டபிள். நான் நிறைய ஏமாந்தேன், எல்லாம் அதுதானே அப்படின்னா, அது இல்லை சார் அப்படின்னு ஆரம்பிப்பார். என்னடா அது ரொம்ப அசிங்கப்பட வேணும் ஒரு ஸ்டேஜ் நிப்பாட்டிக்கிட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு காட்டேரி ஸ்க்ரீன் பிளேவை மிஸ்டர் டி கே சார் பண்ணியிருக்காரு. அவர் கே வி அனந்த் சார் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கலாம், ஜீவா சார் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கலாம், ஆனால் தர டிக்கெட் அளவு கதை சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் புரியணும், காட்டேரி யார் இந்த படத்தில், காட்டேரி யார், காட்டேரி யார் அப்படின்னு சொல்லி கேள்வியாக வரணும். அப்புறம் இந்த படத்தில் காட்டேரி யார் அப்படின்னா வரலட்சுமி ஒருத்தர் இருக்காங்களே, அவங்க தான் காட்டேரி இருப்பாங்க. நான் கூட நினச்சேன் அவங்களுக்கு ஒரு தடவை வரலட்சுமி மேடத்துக்கு வந்து என்னுடைய கீழே வந்து ஒரு காலில் எத்திர ஷர்ட் அப்படிமா, அவங்க வந்து என்ன சார் கார்டெல்லாம் போட்டிருக்கீங்களா அப்படின்னாங்க. எதுக்கு கார்டு பண்ணணும், சும்மா உதைக்கிற மாதிரி நடிக்க போகிறீங்க சார், நான் பாலாசா ஸ்கூல் அப்படியே பண்ணிடுறேன், பாலாசா ஸ்கூல் அப்படியே பண்ணிடுவீங்களா, ஏ இறா அந்த கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்டை போட்டு தான் உதவாங்கண்ணே. எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாருமே என்ன சார் பாலாசா அப்படி தான் பண்ணுவார் சார், பாலாசா ஸ்கூல் நடிக்கிறதுலாம் அவர் கொடுப்பேன், நீங்கள் ஒரு படம் நடிச்சு வாங்க தலைவம்மா. எனக்கு மேலே ரொம்ப அன்பும் அவர் மேலே பெரிய மரியாதை உண்டு, ஆனால் இவ்வளோ உதவாங்க எவ்வளோக்கு எனக்கு தெம்பு இல்லை. அடி வாங்காத கேட்டு சொன்னால் சொல்லுங்கள் நடிப்போம் சார் வேணால் சொல்லி பாருங்கள் அப்படின்னா, அவங்க மாத்தம்மாவை அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அந்த மாத்தம்மாவை காட்டேரியா, அவங்க தான் காட்டேரியாருக்கு, நாங்களாம் கெஸ் பண்ணால் அவங்களும் காட்டேரி இல்லை. யார் தான் காட்டேரி 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 காட்டேரி, நான் எனக்கு கடைசி வரைக்கும் தெரில, நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிச்சிக்கோங்க. கதை சொல்லிடாதீங்க, கதை சொல்லி தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். பின்னாடி ஒரு குரல் வந்துட்டு இருக்கு, கதை கதை சொல்லிடாதீங்க, கதை சொல்லி தெரியலையே காட்டேரியாருன்னு தெரியல. எனக்கு படம் பார்க்கும்போது நானும் டப்பிங் பண்ணிட்டேன், எஃபெக்ட்ஸில் பார்த்தாச்சு, என்னவோ பண்ணியாச்சு, முடியல. அந்த அளவுக்கு டிகே சார் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. அப்புறம் கேமராமேன் மிஸ்டர் விக்கி, விக்கி இங்கே வந்திருக்காருன்னு தெரில. இந்த படத்துக்கு அப்புறம் விக்கி வந்து எல்லாராலும் தேடப்படுற ஒரு நல்ல கேமராமேனாக, நல்ல குவாலிட்டியோட கேரக்டர் வைஸ் நல்ல ஒரு ஆளாக இருப்பார். விக்கி சார் உடைய பெருமை வந்து நாட்டில் ஒரு மாதத்துக்கு அப்புறம் பேசப்படும். அப்புறம் மியூசிக் டிரெஸ் பிரசாத் சார், இந்த படத்தில் வந்து பெருசாக பாட்டுகளில் அவருடைய மிகப்பெரிய பணியே இந்த படத்தில் ரீதி காடிங் மட்டும் தான் இருக்குது, அது ஒரு சேலஞ்சாக எடுத்திருக்கேன்னு சொன்னார்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்களை பிரசாத் சார். அப்புறம் ஹீரோயினி பூனம் பாஜ்வா, இவங்களுக்கு எனக்கு நடந்த இல்லை தெரியவா, அதனால தான் பூனம் பாஜ்வான்னு சொன்னால் தான் சோனம் பாஜ்வான்னு ஒரு அழுத்தம் வரணும் உங்களுக்கு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பூனம் பாஜ்வான் மட்டும் தான், சோனம் பாஜ்வா தெரியாது இல்லை, அந்த அழுத்தத்தை ஏற்படுத்துவதான் சொன்னேன். நாங்கள் 40 நாள் சோனம் சொன்ன கூப்பிட்டு நான் அப்படி பூனம் கூப்பிடுவேன். சோனத்தில் என்ன பிரச்சனைனா, அந்த பொண்ணுக்கே தெரியாத மூணு ஹீரோனுக்கு பேரை நடிச்சிட்ருக்கணும்.
அவங்க ஏதோ நம்ம நடந்து வர லேடிஸாக நடந்து வர்ற மாதிரி நினைச்சாங்க. அவங்களுக்கு ஒரு வாரத்தில் லீக் கழிஞ்சு, இவர் மூணாம் யூனிட் பதிலாக இவர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பாலியல் வந்து மாறிடுச்சு. என் பக்கத்தில் நின்று நடிக்க மாட்டான் சார், அந்த பக்கம் நினைக்கிறேன், நான் எங்கே சேர்ந்து நிற்கிறேன்னு சார், நான் அந்த பக்கம் குட்டி பக்கத்தில் நினைக்கிறேன். எதுக்கிடாமன்னா ரெண்டு பேருக்கும் ஃப்ரேம் வச்சா நான் அப்படியே பாடி லாங்குவேஜ் அப்படிப்பேன் அப்படின்மேன். இவங்க பண்ணா என்ன நம்மளை வேறு அதிகமாக படிக்கிறானோ, நமக்கு மார்க்கெட் டவுன் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நான் நடந்தால் என்னை விட கேட்பாக் பண்ணுவாங்க. நான் ரியாக்ஷன் கொடுத்தா என்னை விட ரியாக்ஷன் கொடுப்பாங்க. எனக்கு போட்டியாக உண்மையை சொல்லணும்னா அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் நம்ம தான் ஸ்மெல் பண்ணிடுவோமே, என்னோட ஒட்டவே மாட்டாங்க. இந்த பிக்பாஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான், யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சதோ அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. கடைசி ஒரு நாள் டேரக்டர் வந்து, சார் வாட் யூ ஃபீல் அபவுட் மிஸ் ரவிமரியா? இஸ் வெரி குட் ஆக்டர் சார். எப்படி? இஸ் வெரி குட் ஆக்டர் சார். அவ்வளோ அந்த இதாக இருந்துச்சு. வைபவ் கேட்கும்போது யா இஸ் ஃபேண்டாஸ்டிக் மேன், இஸ் குட், ரியலி இஸ் எ குட் மேன், வாட் இன் கப்பல் ஆல்சோ அப்படின்னு பெரிய லெவலில் கட்டுறேன் நமக்கு. இஸ் வெரி குட் ஆக்டர் சார். அவ்வளோதான் எனக்கு. அதாவது இந்த படத்தில் பெண்ணுக்கு பெண்ணே பொறாமையை பேசுகிற விஷயத்தில் நான் பொறாமையாக பார்க்கப்பட்டேன். அதை நான் வந்து பெருமையோடு சொல்லிக்கிறேன். ஆனால் என்னுடைய உடம்பு கட்டு நான் வளர்ந்து வந்த விதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மதுரக்காரன், என்ன கம்பீரமான ஒரு வில்லனை நடித்தவன். என்னை வந்து இதான் சொன்னார், கனவு கண்ணனாக்குனேன். டிகே சாருக்கு நன்றி. வைபவ் சார், 40 நாள் எந்த ஈகோ இல்லாமல் என்ற பழகுனீங்க, அந்த ஒரு ஈகோவை தவிர, அதுக்கு ரொம்ப நன்றி. சோனம், ஐ எம் வெரி மச் தேங்க்ஸ். பொன்னமலை சார், அதுதான் நீங்கள் இருக்கீங்களே தலைவா, என்ன நீங்க என்ன இந்த பிக் பாஸ்ல சொல்ற மாதிரி ஐ லவ் யூனா நான் உண்மையில அன்பு வச்சுன்னு அர்த்தம் நினைப்பீங்களா? நம்ம ஒரே மினி தான் உங்களை காதலிக்கிறேன். பொன்னமல ஐயா, சித்தப்பான கூப்பிட்டாங்க, நடந்த தப்புக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த சந்தானம் சார் நன்றி, சதீஷ் சார் நன்றி, பாலாஜி சார் உங்களோட சேர்ந்து நடிச்சது நன்றி, குட்டி கோபி தேங்க்யூ, மைம் சார் தேங்க்யூ ஸோ மச், பிரசாத் சார் தேங்க்யூ, அவர் ஃபைட் மாஸ்டர். இந்த படத்தில் வந்து படம் பாருங்கள், அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு தெரியும். என்ன இப்போ சொல்லக்கூடாது, நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் சார். சார் நன்றி, நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. கடைசியாக இந்த இவ்வளோ பெரிய டீமை நான் வந்து இந்த காஸ்டியூமில் வரேன்னு சொல்லும்போது, ஏங்க காட்டேரி விடாதாங்க என்னையே, நான் தான் இந்த 30 நாள் நடித்து முடிச்சுனே தலைவா, நீங்கள் விட்டுருங்களா அப்படின்னா மறுபடியும் ஃப்ரேமில் வரேன். ஞானவேல் சார், ஞானவேல் சார் சொல்ல சொன்னார் அப்படியா, சரி நாளைக்கு எடுத்து வந்துடுங்க. ஏன் ஞானவேல் சார் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஃப்ரேமில் வர ஃப்ரேமில் வந்தார்னா, அது ஃப்ரேம் கிடையாது, அது பேர் அன்பு அக்கறை. அதாவது சினிமாவில் வந்து அந்த அரஹர மகாதேவின் ஒரு படம் தான் சாருடைய கம்மியில் பண்ணேன். ரவிமரியாட்டை ஏதோ ஒரு சென்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணி இந்த கேரக்டர் ரவிமரியா பண்ணலான்னு நினைக்க வச்சதுக்கு, அதை என்னுடைய அஸ்டன்டேட்டர் நம்முடைய அஸ்டன்டேட்டர் மிஸ்டர் அரவிந்த் சார் சொன்னதாக கேள்விப்பட்டேன். அப்புறம் டைரக்டர் அதை என்னுடைய படங்கள்லாம் பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு, அவரை மாற்றலான்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி தேவையில்லை. எல்லாரும் ஃபார்மாலிட்டி வந்து நன்றி 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 சொல்லுவாங்க, மீட்டிங் போட்டிருக்கோம் படத்தை பற்றி பேசணும்னா. ஸோ அந்த அரிய நெஞ்சத்துக்கு அன்பு நெஞ்சத்துக்கு நன்றி. அப்படி உதவி இயக்குநர்கள் திரு பிரேம் சார், திரு ஸ்டான்லி சார், திரு அரவிந்த் சார், திரு பேக்கேந்திர பார்க்கவி மேடம், திரு பிரதீஷ் சார், திரு விவேக் சார், அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு, இந்த படத்தில் இவ்வளோ பேரை ஒன்று சேர்த்து அருமையாக வேலை வாங்கிய ப்ரொடக்ஷன்ஸ் மேனேஜர்ஸ் திரு ஜெயக்குமார் சார், என்னுடைய நண்பர் திரு சரவணன்ஜி, எந்த ப்ரோக்ராம் மிஸ் பண்ணாமல் சொல்கிற ஒரே தன்மையான ஒரு ஆள், ஒரு ப்ரோக்ராம் 5 தடவை சொல்வார். இப்படி ஒரு மேனேஜர் கிடைச்சாருன்னா அந்த ப்ராஜெக்ட் 60 நாள் பிளான் பண்ணால் 50 நாள் முடிஞ்சிடும். அப்படி ஒரு உண்மையான உழைப்பு அவற்றை பார்த்துருக்கேன். ஜெயக்குமார் சாருக்கும் சரவணன் சாருக்கும் நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற உங்களை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.